வணக்கம், முத்துநகர் மீனவன். நம்ம போன தங்கக்கடலில் பிடிச்ச மீனை வந்து நம்ம பாம்பனில் வந்து விற்றாச்சு. விற்றுட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து மளிகை ஜாமான் ஐஸ் எல்லாம் ஏற்றிட்டு வந்து அடுத்து தங்க தொழிலுக்கு வந்து வந்துட்டோம். வந்து இப்போ வந்து தும்பு தூண்டி வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன மீன்கள் மாட்டிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாத்தி மீன், புள்ளிக்கிழவா, தம்பா மீன்களை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க தும்பு தூண்டியில். காற்றுமே வந்து கொஞ்சம் உரமாகவே இருக்குது. நம்ம நைட்டு வந்து தொழில் பார்க்கல. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ட்டு. 6 மணிலேருந்து நாங்கள் 10 மணி வரை அதை கூட போராடிட்டே இருந்தோம். கடைசி வரை இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் என்ன செஞ்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓட்டுக்கு வந்து கரைக்கு திரும்பலான்னு வந்து முடிவு பண்ணிட்டோம். இப்போ பாய் ஓட்டை தான் வந்து போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நம்ம நைட்டு 10 மணிக்கு போட்ட பாய் இன்னும் நம்ம ஊருக்கு போய் சேர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஊருக்கு இல்லை, மூக்கையர். நம்மளுக்கு நேராக வந்து மூக்கையர் தான் வந்து இருக்குது. மூக்கையர் சேரக்கு நைட்டு 10 மணி ஆயிரும். போட்டு ஏதாச்சும் ஒரு போட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த போட்டுக்குள்ளே வந்து கெட்டி வந்து கொண்டு போகலாம். நம்ம தும்பு துண்டியில் பிடிச்ச மீனை தான் வந்து நேற்று நைட்டுக்குமே வந்து குழம்பு வச்சோம். இப்போவுமே வந்து அந்த பிடிச்ச மீனை தான் வந்து நம்ம வந்து குழம்பிக்க போகிறோம். ஏன்னா நம்மள்ட்ட வந்து மீன்கள் வந்து கிடையாது. தொழில் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து மீன்கள் வந்து கிடைக்கும். நம்ம இப்போ தும்பு துண்டியில் பிடிச்ச மீனை தான் வந்து நம்ம குழம்பிக்க போகிறோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா வந்து 8 மணி ஆகுது. காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கஞ்சிக்கு வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம்.
காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சிக்கு மீன் குழம்பு, நம்ம நேற்று பிடிச்ச தும்புதொண்டியில் பிடிச்ச மீனை நைட்டுக்கும் காலையிலையும் வந்து நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டோம். மதியம் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு மீன் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீன் போடாமல் நம்ம வந்து குழம்பு வந்து கொதிக்க விட்டு நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஊர் வச்சு சாப்பிட்டுக்குருவோம். தும்பு துண்டி போட்டிருக்கோம், தும்பு துண்டில் எதுவும் மீன் அடிக்கிறான்னு பார்ப்போம். இப்போ செல்ஃபோனில் டவர் கிடச்சனால நம்ம போட்டு ஓனர்கிட்ட பேசிட்டோம். போட்டு ஓனர்கிட்ட பேசினோன்னா அவங்க வந்து ஒரு போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க கட்டி இழுத்துட்டு போகிறக்கு. இப்போ நமக்கு வந்து கயிறை இழக்கிருக்கோம், அந்த போட் வந்து இப்போ இந்த கயிறை பிடிச்சி கட்டி இழுத்துட்டு போக போகிறாங்க.
நம்ம கரைக்கு கொண்டு போய் வந்து இன்ஜினை செக் பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டீசல் பம்பு வந்து சரியாக வேலை செய்யலை. அதனால தான் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சு. அது சரி பண்ணக்கே 2 நாள் ஆகிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் வந்து கடலுக்கு கிளம்பணும்.